ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய தனக்கு கீழே வேலை செய்யறவங்கள திட்டுவாங்க கொள்ளுவாங்க அதுவாங்க அதுல பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்த யாரு. காளியம்மாள் பற்றி சீமான் பேசிய ஆடியோ வெளியானது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகி வெற்றிக்குமரன் பதில் அளித்துள்ளார். கூடிய சீக்கிரம் வருவாங்க, எங்களோட வந்து இணைவாங்க. அவரே மறுக்கலையே, ஒரு கட்சிக்குள்ள உள்கட்சியில எங்க இது வந்து ஒரு ஆடியோ வெளியே வந்துருச்சுனால அது பேசக்கூடாது. ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள திட்டுவாங்க கொள்வாங்க அதுவாங்க அதில் பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்த யாரு தவறான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாமல் இருக்காங்க. நிறைய பேர் பயன்படுத்த செய்வாங்க, அது வெளியே வந்துருச்சு. அது அவங்க ரெண்டு பேரும் எடுக்க வேண்டிய முடிவு. அவர் சீமானனும் அவர் தங்கச்சி காளியம்மாளும் அது இது பேசினது உண்மையா இல்லை வந்து அது தவறா என்ன பேச இதுக்கு பிறகு நம்ம அந்த கட்சியில் இருக்கலாமாங்கிறது அவங்க தான் முடிவெடுக்கணும். நம்ம அதில் கருத்து சொல்கிறது ஒன்று ஒரு கட்சியோட ஒரு தலைவரா அவர் எங்களுக்கு அறிமுகம் கிடையாது. இப்ப அண்ணன் ராஜா அவர்களுக்கு அவர் உடன் பிறந்த சகோதரன், வகுப்பு தோழர். இப்ப எனக்கு வந்து 22 ஆண்டுகளா பழக்கம். அதே போல் தம்பி புகழேந்தி மாறனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து 9ஆம் 10ஆம் படிக்கிற கலந்து பழக்கம். எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு கட்சி தலைவராக அவர் என்றைக்குமே பார்த்த கிடையாது. அண்ணன் தம்பி அதை பார்த்துருப்போம். அதனால் எங்களுக்குள்ளே நாங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிறோம். அது ஒரு நட்பாகவும் உறவாகவும் தான் இருந்திருக்கு. அதனால் எங்களை அந்த மாதிரி விஷயங்கள் காயப்படுத்தலை. ஆனால் புதிதாக வர்றவங்க, புதிதாக ஒரு படித்தவர்கள், கல்வியாளர்கள், ஒரு பெரிய பொறுப்பு போயிலிருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தலைமை நம்மளை எப்படி நடத்துகிறோம்னு விரும்புவாங்கல்ல. ஒரு 4 பேருக்கு முன்னாடி 10 பேருக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் போல் ஒருத்தர் நடத்திட முடியாதுல்ல. அது வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக அது மாதிரி அந்த வார்த்தைகளை பயன்படுத்திடுவார். அது பல நேரங்களில் கஷ்டப்பட்டு நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க. அந்த மாதிரி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.